வணக்கங்க. இன்றைய பதிவில் 6 பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. 2 கிடாரிக்கன்று மாடுகள் பார்க்க போகிறோம், 2 வந்து சினை மாடுகள் பார்க்க போகிறோம்ங்க. ஒரு வட இந்திய நிறை சினை மாடுங்க, குறைந்த விலையில் 4 பல் ஒரு செவளை மாடு என மொத்தம் 6 பதிவுகள் இந்த பதிவில் இருக்குதுங்க. பதிவில் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6 பல் 3 மீத்து 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட பால் மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க, லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. 3 மீத்து 6 பல் 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு பால் மயிலை மாடுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் பால் கறக்கலாம்ங்க. நல்ல மடித்தொகை, நல்ல நிறம்ங்க. முதல் முறையாக மாடு வாங்குறவங்க, பல்லு பாக்கியா மாடு வேணும், நல்ல குணமாக வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும், சினை உறுதியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல நிறம்ங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா 7வது பல்லும் 8வது பல்லும் இன்னும் விழுந்தே முளைக்கலைங்க, 6 பல் தான் கணக்குங்க. அதனால் இதனுடைய வளர்ச்சி மாடு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் நீளமும் 2 இன்ச் உயரமும் இன்னும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த 3 மீத்து 6 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய பால் மயிலை மாடு வாங்கணுன்னா மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. ஏன்னா பல்லு பாக்கிய மாடு வேணும்னு நிறைய விரும்புவாங்க. ஏன்னா இன்னொரு நம்ம வந்து ஒரு 5-6 நம்ம வீட்டில் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. காங்கேயம் மாடுகளை பொறுத்த வரைக்கும் 18 கன்றுகள் ஈனக்கூடிய தன்மை காங்கேயம் மாடுகளுக்கு இருக்குதுங்க. அதனால் முதல் முறையாக வாங்குறவங்க பல்லு பாக்கியாக வேணும், நல்ல குணவனமாக வேணும், நாங்கள் வாங்கி பழக்கிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நேரில் வந்து பல்லு சுழி குணம் எல்லாமே பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடித்தொகை இருக்குதுங்க. நேரம் மடியில் ஒரு 3 லிட்டர் இருக்கும், நம்ம 2 கறந்துட்டு எதிர்பார்க்க முடியுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குணமான மாடு, பல்லு பாக்கியாக இருக்குது, சினையும் நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவர் வச்சு சினையும் உறுதிப்படுத்திட்டோங்க. அதனால் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாங்கின வசதி உண்டுங்க. அடுத்ததாக பதிவில் நம்ம பார்க்க போகிறது 4 மீத்து மயிலை மாடுங்க. மழைக்காலமாக இருக்கிறதுனால காலையில் தண்ணி குடிக்காதனால மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வடவடன் இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நாகரிகத்தில் கறவைக்கு குணத்தில் எல்லாமே அருமையான மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க. 4 மீத்து மயிலை மாடு 50 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஒரு வாரம் நம்ம வீட்டில் நல்லா தாலி தண்ணி வச்சு மாடு வந்து தயார் பண்ணோம்னா நேரம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு 1 லிட்டர் பால் விடலாமுங்க. வெச்ச காலை பின்னாடி எடுக்காதுங்க. நம்ம கறந்து பார்த்துட்டோம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கறந்து பார்த்துட்டு விட்டுட்டோங்க. ஆனால் வாங்குற இடத்துலையும் நம்ம கறந்து பார்த்தா இந்த மாட்டை தேர்வு பண்ணியிருக்கிறோம். நல்ல குணமான மாடு, நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் ஸ்டூல் போட்டு உட்காந்து 4 காம்பு பூங்காம்போடு கறக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. கண்ணு வந்து நல்ல முதல் தரமான கிடாரி கண்ணு, நல்ல தொப்பில் இருக்கோங்க. மாடு வந்து நல்ல குணமான மாடுங்க. வண்டியில் வந்ததுனால முதல் நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் வாடலாக தெரியுது. கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பு அமைப்பு, கண்ணு கிடாரி கண்ணு, 50 நாள் தான் ஆகுது, நம்ம நல்ல ஜம்முனு கண்ணு தெளிவாக இருக்குதுங்க. கால் அணைக்க தேவையில்லைங்க. 4 காம்புமே பூங்காம்பு, உட்காந்தா 2 நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரி கறவை திறனோடு இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. முதல் முறையாக மாடு வாங்குகிறோம், கிடாரி கண்ணோடு வேணும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கண்ணோடு வேணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கறவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணமாக இருக்குது. இதனுடைய கறவை வீடியோ வேணாலும் நாளை பதிவில் கண்டிப்பாக நம்ம கறவை போடுவோங்க. ஏன்னா கறந்து பார்க்காம மாடுகளை வந்து நம்ம சொல்கிறதில்ல. அந்தளவு குணமாகவும் பூங்காம்பாக இருக்குது, நல்ல கறவைத்திறனும் இருக்கிறனால தான் கண்ணு வந்து நல்ல ஊக்கமான கண்ணாக இருக்குதுங்க. மழைக்காலமாக இருக்கிறனால காலையில் எல்லா மாடுகளுமே கொஞ்சம் தண்ணி வந்து நின்று தான் குடிக்குங்க. அதனால் 1-2 நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடல் புழு நீக்கம் மாட்டுக்கு கண்ணுக்கு பண்ணிட்டு மாட்டுக்கு கால்சியம் டானிக்கும் கொடுப்போங்க, ஆட்டியும் ஊற்றுவோங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நாள்லேயே நம்ம வீட்டில் நல்லா தேடி வந்துடுங்க. ரொம்ப தண்ணி குடிக்காமல் மாடுகள் இருந்ததுன்னா நம்ம வேணால் கடைகளில் வாங்கிட்டு வந்து லிவர் டானிக் வந்து 70 ml 5 நாளைக்கு எந்த மாடாக இருந்தாலும் கொடுக்கலாமுங்க. ஏன்னா லிவர் வந்து நல்லா வேலை செஞ்சுனா தான் மாடுகளுக்கு நல்லா பசியை தூண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 பல்லுங்க, 2 ஈனிருச்சுங்க, அடுத்தது ஈன போகிறது 3வது மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு ஒரு 3 நாள் தான் ஆகுதுங்க. நம்ம வீட்டு மயிலை காலைக்கு தான் இணை சேர்த்திருக்கிறோம். இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய்ங்க.
இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, கோமியம் சாணம் வேணும்னு நினைக்கிறவங்க, பல்லு பாக்கியாக ஒரு செவள மாடு வேணும், கறவைக்கு நிற்கிற மாதிரியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஈத்து இனி போட போகிறது மூணாவது ஈத்து. ரெண்டு ஈத்து ஈனிருச்சுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு ஒரு மூணு நாள் தான் ஆகுதுங்க. காலைக்கு வந்து நம்ம வீட்டில் தான் காலை போட்டிருக்குறோம். மாடு சுழி சுத்தமாக இருக்குது. லக்ஷ்மி தாமணி சுழியோட மாடு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நீங்கள் ஒரு கிடாரிக்கண்ணு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த விலையில் ஒரு மாட்டை தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. நல்ல கொம்பு தலைங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வளர் கொம்பு அமைப்பில் இருக்குது. இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது மாடு வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 inch உயரம், நீளம் உயரம் எல்லாமே வந்து சேருங்க. அதனால் உங்களுக்கு இந்த மூன்றாம் ஈத்து செவலை மாடு 4 பல் சுழி சுத்தமாக இருக்குது, மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது, லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்கிற மாடு தேவைப்பட்டதுன்னா மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செய்து தரப்படுங்க. ஏன்னா வெளி மாவட்டமாக இருக்கிறீங்க, ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, தனியாக ஒரு மாட்டுக்காக வாடகை கொடுக்க முடியாது அப்படிங்கிற நம்ம கருத்தில் வச்சு தான் அந்த மாட்டை ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பராமரித்து அந்தந்த ஊர்களுக்கு போகிற வாகனங்களில் ஜாயின் பண்ணி நம்ம வாடகை வந்து ஷேரிங்கில் போட்டு கொடுக்குறோங்க. அதனால் டாடா ஏஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 14 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. ஷேரிங்கில் வரும்போது அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி வாடகை வந்து பிரித்து தரப்படுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பல் பெருங்கூட்டு தலையீத்து செவளை மாடுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months ஆகுதுங்க. மாடு வந்து காலைக்கு வந்து காலைக்கும் இணை சேர்த்திட்டாங்க. மாட்டினுடைய உரிமையாளர் காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு ஒரு 3 நாள் ஆகுதுங்க. காங்கேய மாடுகளை பொறுத்த வரைக்கும் கன்று ஈனியதுலேருந்து 28 to 40 நாள்லேயே சினை பருவத்துக்கு வந்துடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 90 to 120 நாளில் காலைக்கு இணை சேர்க்கலாம். சில சூழலில் வந்து முதல் ஹீட்டை விட்டு ரெண்டாவது ஹீட்டில் சேர்த்துறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து தான், நல்ல பெருவெட்டான மாடு, 2 பல் போட்டிருக்குதுங்க. 2.5 to 3 months ஆன கிடாரிக்கண்ணோடு இருக்குது. மாட்டுக்கு மயிலை காலை இணை சேர்க்கப்பட்டு ஒரு 3 நாட்கள் தான் ஆகுதுங்க இந்த மாட்டுக்கும். கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி பால் கறக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா முறையான அடர்த்தியான முறையான தாலி வச்சிங்கன்னா வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் தாராளமாக இருக்குங்க. கன்று மாடு இன்று தான் வண்டியில் வந்ததுனால முதல் நாள் நம்ம வீடியோ பதிவு போடலை. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மாடு தலையீத்து 2 பல், கண்ணுக்குட்டி வந்து கிடாரிக்கண்ணு, மயிலக்கண்ணு கிடாரிக்கண்ணு, 2.5 மாதங்கள் ஆகுதுங்க. 2.5 to 3 மாதங்கள் ஆகுது. மாட்டுக்கு மயிலை காலை இணை சேர்த்திட்டாங்க, ஒரு 3 நாள் தான் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு வந்து நல்ல குணமான மாடு, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். இது வண்டியில் விடியற் காலையில் தான் வந்ததுனால நம்ம வந்து முதல் நாள் கறவை நம்ம கறக்கலைங்க, கண்ணு தான் ஊட்டிகிட்ருக்குது. கறந்தோம்னா வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. 4 காம்பு பூங்காம்பு கறவைக்கு 100% மாடு பாலுக்கு நிற்குங்க. அடுத்ததாக நம்ம பதிவில் பார்க்க போகிறது நம்ம வாங்கின இடத்துலையே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவுங்க. வாட்ஸ்அப் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அதனுடைய கிளாரிட்டி கம்மியாக இருக்குங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் ஈத்து பழைய வர்க்க மாடுங்க. கொம்பு அமைப்பு பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல பழைய ஸ்டைல் மாடு. கொம்பு வந்து திருவொம்பு அல்லது மான் கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குது. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நல்ல கொம்பு ஓட்டமாக பழைய ஸ்டைலில் சேனம் உறுதி செய்யப்பட்ட மாடு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாமுங்க. காங்கையும் கன்று போடுறதுக்கு, கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக மாற்றித்தரப்படுங்க. நம்மக்கிட்ட எப்போ சென மாடு நீங்கள் வாங்கினீங்கனாலும் எத்தனை மாடு வாங்கினாலும் அதுக்கான உத்தரவாதங்களை நம்ம கொடுக்குறோம்ங்க. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க மாட்டுக்கான கொம்பு தான் இந்த மாட்டுக்கும் இருக்குது. நல்ல ரெட்டநாடி மாடாகவும் இருக்குதுங்க. அதாவது இந்த மேலே வந்து இந்த கருவண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த கருந்தாரை ஓடிச்சுன்னா என்ன காலைக்கு என்ன சேர்த்துறமோ அதே மாதிரி கண்ணு பிறக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட இதற்கு முன்னாடி என்ன ஒரு காராம்பச கிடாரிக்கண்ணு, மயில கிடாரிக்கண்ணு எல்லாமே மாட்டினுடைய உரிமையாளர் வச்சுருக்கிறாங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். வேலைக்கு நம்ம வந்து ரெண்டு கறந்தோம்னா கண்ணுக்கு ஒரு லிட்டர் பால் இருக்கும். சினை கால்நடை மருத்துவரை வச்சு உறுதிப்படுத்திட்டாங்க. 5 to 6 months சினை, அதாவது 150 to 180 நாட்களுக்கு உள்ளாக இருக்குங்க. அது கண்ணுக்குட்டியினுடைய தலை கை வச்சு பார்க்கும்போது உருவத்தினுடைய அடிப்படையில் அந்த ஒரு 10 to 15 நாள் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வருங்க. அதனால் உங்களுக்கு சென உறுதி செய்யப்பட்ட 4வது மீத்து பழைய வர்க்க மான்கொம்பு மாடு தேவைப்பட்டதுன்னா மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படும். இது வாங்கின இடத்துல எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் வீடியோ பதிவு அப்படிங்கிறதுனால அதனுடைய கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மாடு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லாமே நம்ம வந்து 1-2 தடவை நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே மாட்டை போய் நேரில் செக் பண்ணி சினையை உறுதிப்படுத்திட்டு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்கிற தகவலை முழுமையாக கேட்டுட்டு தான் நம்ம பதிவாகவே போடுறோம்ங்க. அடுத்ததாக பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2வது மீத்து வட இந்திய மாடுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க. தலையீத்துலேயே வந்து ஒரு 12 லிட்டர் பால் கறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய முழு விலை மற்ற விவரங்கள் சொல்லப்படுங்க. நல்ல கறவைத்திறனோட ஒரு வட இந்திய மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டும் தெளிவுபடுத்திக்கலாம். மாடு இன்று வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. நல்ல கறவைத்திறன், கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குது. ஈத்து வந்து 2வது ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்ங்க.